அதாவது பெருமுதலாளிகளுக்கு வந்து உங்களால் ரெண்டு லட்சம் கோடி ரூபா வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ண முடியுது சலுகை கொடுக்க முடியுது ரெண்டு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி சாமானிய மனிதர்கள் மேல நீங்க வந்து பெட்ரோல் இல்ல யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி வரிய திணிக்கிறீங்க பட் அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அம்மா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தமாவே ஒரு தொலைநோக்கு ஒரு லாங் டேர்ம் எதுவுமே கிடையாது நீங்க இந்த மாதிரி டீசல வந்து இந்த மாதிரி கண்ணா பினான் பெட்ரோல் டீசல் ஏத்திட்டு போனீங்கன்னா உணவு தட்டுப்பாடே வந்துடும் ஏற்கனவே நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி எழுபது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு ஒன்ஸ் இதெல்லாம் எல்லாம் ஓப்பன் ஆகி இங்க இருக்கிற ஐடி பார்க்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி எல்லாரும் வந்து தான் வேலை செய்யணுங்கிற ஒரு நிலை வரும்போது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையில தான் கொண்டு முடியும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கார்பரேட் வரிய பதினஞ்சு பர்சன்ட் ஏன் ஆக்டிவிட்டி ரோல் பேக் பண்ண

உலக அளவில் வந்து கச்சா விலை வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது கொரோனா காலகட்டத்தில் பியூச்சர் பிரைஸ் ஜீரோ அளவுக்கு கூட இருந்துச்சு அப்ப கூட இந்தியாவில் வந்து பெட்ரோலுடைய விலை எழுபது ரூபாய் இருந்துச்சு இப்போ வந்து நூறு ரூபாய் நெற்சி அது மட்டும் இல்லாமல் சமையல் எரிவாயு விலை கூட ஏறிக்கிட்டே போகுது காரணம் என்ன இதோட காரணம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதுல வந்து டைரக்டாவே நம்ம சொல்லக்கூடியது வந்து உச்சபட்ச வரிகள் அதுதான் வந்து முக்கியமான காரணம் அதுலயும் குறிப்பா மத்திய அரசு வசூல் பண்றது யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்ற இந்த மத்திய அரசு போடுற இந்த கலால் வரி இருக்குது பார்த்தீங்களா பெட்ரோல் மேலே ஃபஸ்ட்டு பெட்ரோல் டீசல் எடுத்துப்போம் அதுக்கப்புறம் சமையல் எரிவாயுக்கு வருவோம் பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் எக்ஸைஸ் வந்து முப்பது ரூபா தான் வந்து உங்களுக்கு வந்து லேண்டிங் காஸ்ட் லேண்டிங் காஸ்ட்னா அது பெட்ரோல் பங்க்குக்கு அதாவது ஆயில் கம்பெனிலேருந்து வெளியே போகுது ஒரு டேங்கர் அப்படின்னா அந்த டேங்கரில் இருக்கிற பெட்ரோல் ப்ராசஸ்டு பெட்ரோலுடைய ஒரு லிட்டர் வேலை முப்பது ரூபா தான் அதில் முப்பத்தி மூணு ரூபா வரி போடுது இந்த மத்திய அரசாங்கம் நூற்றி பத்து சதவீதம் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இந்த வேர்ல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு அறுபத்தி மூணு ரூபா ஆச்சு ஒரு அஞ்சு ரூபா நாலு ரூபா வந்து உங்களுக்கு வந்து டீலர் கமிஷன் அறுபத்தி ஏழு அதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் மாநில அரசு வரிகள் இருக்கு எண்பத்தி ஒன்போது ஸோ இது வந்து உங்களுக்கு க்ரூட் ஆயில் ஏற ஏற உங்களுக்கு சின்னதாக ஒரு இம்பாக்ட் இருந்தா கூட நூத்தி பத்து பர்சன்ட்னா அது அதிகமாக போய் சேரும் டைரக்டான காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இதுல வந்து மத்திய அரசுடைய அந்த பேராசையின் தான் நான் சொல்லுவேன் அதாவது பெருமுதலாளிகளுக்கு வந்து உங்களால ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ண முடியுது வரிச்சலுகை சலுகை கொடுக்க முடியுது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி சாமானிய மனிதர்கள் மேல நீங்க வந்து பெட்ரோல் யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி வரியை திணிக்கிறீங்க இது எந்த வகையில நியாயம் நூறு பேர் வாழ்வாங்க கார்பரேட்ஸ்ல நீங்க வரிசல வரி சலுகை கொடுத்தீங்கன்னா இங்க நூத்தி முப்பது கோடி பேர் இருக்காங்களே அதுக்கு அதை பத்தி அதை பத்தின எண்ணம் துளி கூட கிடையாது உங்களுக்கு அதை தவிர பாத்தீங்கன்னா மாநில அரசுகளும் இதுல விட்டு கொடுக்கறதுக்கு தயாராவே இல்லை அவங்க தான் முப்பத்தி மூணு ரூபா ப்ரூட் மெஜாரிட்டியில் உட்காந்துருக்காங்க நீங்கள் அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பிரதமராகட்டும் அல்லது வந்து பெட்ரோலியம் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானாகட்டும் ஒரு வார்த்தை கூட இதை இதை பற்றி அவங்க சொல்ல சொல்லவே கிடையாது இந்த 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 மாதிரி அசுரத்தனமாக பரிசு இந்த விலை வந்து மேலே போயிட்டு இருக்கு அது விஷயமா ஒருத்தர் கூட வாய்த்துருக்கல ஒரு பொறுப்பற்ற மத்திய அரசாக தான் நான் அதை பார்க்குறேன் அது சரி அவங்க தான் அப்படி இருக்காங்க மாநில அரசு நீங்களாவது கொஞ்சம் குறைக்கலாமே அப்படின்னா மேகாலயாவை தவிர வேற எந்த ஒரு மாநிலமும் வரிய மாநில அரசு வரிகளை குறைச்ச மாதிரி தெரியல மே ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து மூணே கால் ரூபாயும் டீசலுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் சொல்லக்கூடிய ஸ்டேட் ஸ்டேட் வந்து போன மே இரண்டாயிரத்தி இருபதுல ஏத்தினாங்க அதன் மூலமா அதிகப்படி வருமானம் இவங்க ஈட்டினது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் ஆறு மாநில அரசு ஏன் அந்த ரோல் பேக் பண்ண தானே அதை ரோல் பேக் பண்ணாம எதுக்கு வந்து இன்னும் வரி இந்த மாதிரி பெட்ரோல் விலை சுமையை கொடுத்துட்டு இருக்கீங்க இது பெட்ரோலுடைய கதை கேஸ் சிலிண்டர்ஸ்க்கு வருவோம் கேஸ் சிலிண்டர் ஒரு பொறுக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டேட் வேட் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா அமையர் அவங்க தலைமையில் இருந்த அரசு வந்து அஞ்சு அஞ்சு சதவீதம் ஸ்டேட் வேட் இருந்தது அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது தள்ளுபடி பண்ணது மட்டுமே இல்லாமல் இதற்கு மேல் சமையல் எரிவாயுக்கு ஸ்டேட் வேட்டே போட மாட்டோம் அப்படின்னு சட்டமே இயற்றியாச்சு ஸோ அதுலேருந்து ஸ்டேட் வேட் கிடையாது அது வந்து ரெகுலேட்டர் அது வந்து ஜிஎஸ்டி ஆம்பிட்டு கீழே வருது இப்போ வீட்டு உபயோக சமையல் எரிவாயு வந்து அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டியும் உங்களுக்கு ஹோட்டல் இந்த மாதிரி கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அதாவது நான் டொமெஸ்டிக்னு சொல்லக்கூடிய கமர்ஷியல் யூஸ் சிலிண்டர்ஸ்க்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியும் வசூலிக்கப்படுது இதில் வந்து டைரெக்டாக எண்ணெய் கம்பெனிகள் தான் காரணம் ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு குரூட் ஆயில்லாம் ஒன்றும் பெருசாக ஏறவே இல்லை நான் ஒரு மாத ட்ராக் ரெக்கார்ட் நீங்கள் வந்து பிரெண்ட் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா பிரெண்ட் நமக்கு வந்து ஒரு நம்மளுடைய இது எப்படின்னா மிக்ஸ் மிக்சட் பேஸ்கெட்னு சொல்லுவோம் பிரண்ட்ல கொஞ்சம் வாங்குவோம் குரூடு வந்து வேற மார்க்கெட்ஸ் எம்எக்ஸ்ல இருந்து கொஞ்சம் வாங்குவோம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பா நம்மளுக்கு வந்து ஒரு கம்பைன்டு பேஸ்கெட் நம்ம வாங்குறது பன்னெண்டு டாலர் தான் ஏறி இருக்கு ஒரு மாசத்துல ஒரு பேரலுக்கு பன்னெண்டு டாலர் இது ஒரு பெரிய உங்களுக்கு பாதிப்பே கிடையாது பட் இங்க வந்து பாருங்க ஐம்பது நூறுன்னு இஷ்டத்துக்கு ஏறி ஏறிட்டு இருக்கு ஸோ சமையல் அறிவாயை பொறுத்த வரைக்கும் அது எண்ணெய் கம்பெனிகள் தான் காரணம் அது வந்து மத்திய அரசு வந்து அதோடைய வரி நிர்ணயத்தை வந்து ஜிஎஸ்டிக்கு லிங்க் பண்ணிடுச்சு பிளஸ் மானியமும் இருக்கு உங்களுக்கு மானியம் ஒன்றும் பெருசாக வர்றது கிடையாது நானூறுரூவால ஆரம்பித்து இன்றைக்கி இருபத்தி நாலு ரூபாயில் வந்து நிற்குது அப்படியே படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க இதுதான் விஷயம் ஸோ இந்த சப்சிடை சிலிண்டர்ஸ்க்கு வந்து இதுதான் வந்து இருக்கிற பிரச்சனை ஆகையால் இதில் வந்து கண்டிப்பாகவே முதல் படியை எடுத்து வைக்க வேண்டியது மத்திய அரசு அவங்க வரி பேராசையை கம்மி பண்ணணும் இந்த மாதிரி வந்து யூனியன் எக்ஸைஸை வந்து கம்மி பண்ணினா தான் இந்த விலை குறையும் இது அதே மாதிரி மாநில அரசுகளும் அதை பின்தொடர்ந்து அவங்களும் கூடுமான அளவுக்கு ஓரளவுக்கு வரி வருமானத்தை குறைக்கணும் இந்த பெட்ரோல் பெட்ரோல் விலை விலை டீசல் டீசல் உயர்வால தான் உயர்ந்தா விலைவாசி உயர்வை பற்றி மத்திய அரசு கவலைப்படாம இருக்காங்களா கண்டிப்பா இவங்களுக்கு வந்து தொலைநோக்கு பார்வையே இல்லாத ஒரு பட்ஜெட் தான் நம்ம இந்த தடவையும் பார்த்தோம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிர்வாகம் வந்து டோட்டலாவே ஒரு தொலைநோக்கு சிந்தனையே இல்லாத ஒரு பட்ஜெட்டாதான் கடந்த ஆறு வருடங்களா அருண்ஜேட்லி இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது பட் அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் நம்ம வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தமே ஒரு தொலைநோக்கு ஒரு லாங் டேர்ம் விஷயம் எதுவுமே கிடையாது இப்ப இந்த மாதிரி டீசல் விலை ஏறுச்சுன்னா இப்போ சின்ன வெங்காயம் ஏற்கனவே நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி எழுபது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு இது வந்து எங்க போய் நிற்கும் அது நீங்க வந்து உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு வந்துடும் நீங்க இந்த மாதிரி டீசலை வந்து இந்த மாதிரி கண்ணா கண்ணாப்பினான்னு பெட்ரோல் டீசல் ஏத்திட்டு போனீங்கன்னா உணவு தட்டுப்பாடே வந்துடும் ரெண்டாவது இப்ப பெட்ரோல்ல வந்து ஏன் மக்கள் கொந்தளிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காங்க அதிலும் குறிப்பாக இந்த ஐடி துறை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து ஐடி ஐடி இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறவங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுனால அவங்களுடைய போக்குவரத்து தேவைகள் கம்மி ஆகிடுது கம்மியாகும் போது பெட்ரோலோட பிஞ்ச் அவங்களுக்கு தெரியல ஒன்ஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகி இங்கே இருக்கிற ஐடி பார்க்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி எல்லாரும் அலுவலகம் வந்து தான் வேலை செய்யணுங்கிற ஒரு நிலை வரும்போது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் தான் கொண்டு முடியும் மக்கள் வந்து பெரிய அளவில் கொந்தளிப்பாங்க இதுக்கு இது வந்து விலைவாசி உயர்வு வந்து எல்லாத்துக்கும் ஏறிடும் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏற்கனவே வேலை ஏரியாச்சு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இருக்குது சிமெண்ட்டு மண் அந்த செங்கல் ஜல்லி அந்த இரும்பு அந்த எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அந்த காஸ்ட் ஏறும் ஸோ உணவு உணவுலையும் வயிற்றுல அடித்தாச்சு ஒரு மனிதனுக்கு தேவை உணவு தங்க இடம் உடுத்த உடை இந்த மூணுத்தில் உணவில் ஏற்கனவே இப்போ உங்களுக்கு வந்து கண்ணாப்பின்னான்னு உச்சக்கட்டத்தை தொட்டுருச்சு காய்கறி விலையெல்லாம் அதே மாதிரி இப்போ இந்த டீசல் விலை உயர்வால் இந்த சிமெண்ட் வில மண்ணோடைய விலை அதுக்கப்புறம் இந்த இரும்பு கம்பிகளுடைய விலை அது ஏறும் ஸோ வீடும் அஃபோர்டபிலிட்டி இல்லாமல் போயிடும் காமன்மேன்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடை தயாரிப்பு ஆடை தயாரிப்பு வந்து எல்லாம் ஒரே இடத்துலேருந்து வர்றதில்ல எல்லா பல்வேறு இடங்கள்லேருந்து வருது ஆடையோட விலையும் அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் இந்த உணவு உணவு வீடு உடையிலேயே உங்களுக்கு கை வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க இருந்து இந்த நாட்டுல வாழ முடியாது வந்து கொரோனாவால எக்கனாமிக் ரெசன்ல சிக்கிருக்கு இந்த எக்கனாமிக் ரெசன்ல இருந்து மக்களை மீட்கணும்னா மக்கள் வந்து அரசுக்கு உதவணும் அதனாலதான் வரி விதிக்கப்படுது மக்கள் இதை தாங்கிக்கணும் அப்படின்னு சில வலதுசாரி பொருளாதார ஆர்வலர்கள் எல்லாம் பேசுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் இதை விட ஒரு அறிவு கட்ட ஆர்குமெண்ட் இருக்க முடியாது ரெசிஷன் எதனால வந்தது ரெசிஷன் வந்து நீங்க வந்து அதாவது வந்து இதனால வந்துதான் உங்களுக்கு அதாவது வந்து மக்கள்கிட்ட வந்து ரஷ்யன் வந்ததுக்கு காரணம் வந்து ஏகப்பட்ட நஷ்டங்களால வந்ததா நஷ்டம் வந்தா ரஷ்யன் வந்தது ரஷ்யன் வந்தது வந்து டிமாண்ட் இல்லாமல் டிமாண்ட் செத்து போனதுதான் அது காரணம் டிமாண்ட் ஏன் செத்து போச்சு தனி மனிதன்கிட்ட காசு கிடையாது தனி மனிதன் கையில வாங்கும் திறன் இல்லாம போச்சு அதனால பெரும் முதலாளிகள் அவர் நிறுவனங்கள் அவங்க தயாரிக்கிற பொருட்களை வாங்கக்கூடிய ஆள் இல்லை வாங்கக்கூடிய ஆட்கள் இல்லாதனால விற்பனை விழுந்தது விற்பனை விழுந்ததுனால நஷ்டங்களை சந்திச்சது வணிகங்கள் நஷ்டத்தை சந்திச்சதுனால பல பேருக்கு வேலை வாய்ப்பு போச்சு வேலை வாய்ப்பு போகும்போது திரும்ப வந்து அவங்க வந்து நடுவோடுக்கு வந்து நிற்கிறான் வாங்க முடியாது அப்படி இருக்கும்போது நான் இந்த ரிசிஷன் ஏன் வந்ததுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபால் ஆஃப் டிமாண்ட் அண்ட் ஃபால் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் இது இது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எண்டுலேயே ஆரம்பிச்சாச்சு கரோனாங்கிறது சும்மா ஒரு ரீசன் தான் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தெரியும் ஜிடிபி எல்லாம் எவ்வளோ விழுந்து போனதுன்னு அப்பவே விழ ஆரம்பிச்சிருச்சு கரோனா வந்து இவங்க சும்மா ஒரு காரணமாக இது பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன் சரி கரோனா காரணம் ரைட்டு இப்ப நீங்க இந்த பொருளாதார இழப்பை சரி கட்டணும் அப்படின்னா நீங்க திருப்பி தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா கார்ப்பரேட்ஸ் எல்லாம் நல்லா பிசினஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா நீ தனி மனிதன் கையில எல்லாம் காசு கொடுக்கணும் தனிமனிதன் கையில நீ இன்னும் இன்னும் சுவையை ஏத்திக்கிட்டே போனா அவன் தயாரிச்சுக்கிட்டே இருப்பான் தயாரிச்ச பொருட்கள் வீணாயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப அவன் நஷ்டத்தை சந்திச்சிக்கிட்டே இருப்பான் சாமானியன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான் அதாவது ரெண்டு லட்சம் கோடி வரிச்சலுகையெல்லாம் தூக்கி நீங்க கார்பரேட்டுக்கு எது கொடுக்குறீங்க திரும்ப திரும்ப அவன் பொருட்களை தயாரித்து வச்சு தயாரித்து வச்சு வீணா போறதுக்கா அந்த அங்க ரெண்டு லட்சம் கோடியை கொடுத்துட்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி பெட்ரோலுக்கு யூனியன் எக்ஸைஸ் டார்கெட் வைக்கிறீங்க சாமானியன் பெட்ரோலிய பொருட்களில் சாமானியனுடைய தலைமையில அந்த அந்த வரிச்சலுகையை கட் பண்ணுங்க அவன் என்ன கேட்டானான் அவங்கள்ட்ட அவன் ஏற்கனவே நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிக்கிட்டு இருக்கான் விற்க முடியலங்கிறதான் அவன் பிரச்சனையே வித்தா வாங்குறதுக்கு ஆள் இல்லை ஏதோ சொல்லுவா தமிழ்ல சொல்ற மாதிரி கடை போட்டு கொள்ளுவார் இல்லைங்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டு வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கான் அப்ப நீங்க பணம் கொடுக்க வேண்டியது யாருக்கு கார்பரேட்டு சாமானியனுக்கா சாமானியன் கையில தானே பணம் கொடுக்கணும் சரி நீங்க டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணல இந்த மாதிரி வரியை போட்டு நீங்க விலை சுமையாது ஏற்றாமல் இருக்கலாம் இல்லையா அது ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுமோ பண்ணாதா அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் மேலே வருமா வராதா அந்த இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு கார்பரேட் வரியை பதினஞ்சு பர்சன்ட் ஏன் ஆக்கினீங்க ரோல் பேக் பண்ணுங்க டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ்ல இருபத்தாயிரம் கோடி இழந்தீங்க ஏன் ரோல் பேக் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணாமல் வந்து இவங்க வந்து திருப்பி வந்து எது சோர்ஸ் எது வந்து ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் எங்கே இருக்கு டிமாண்ட் இல்லை அதை அட்ரஸ் பண்ணாமல் திரும்ப திரும்ப வந்து நூற்றி முப்பது கோடி பேர் தலையிலேயே நீங்கள் வந்து இந்த வரிச்சுமையை கட்டினீங்கன்னா இது இப்படியே தான் போகும் இன்னும் மோசமாக தான் போகும் இப்போ வந்து டேரக்டா வந்து கார்பரேட்டுகளுக்கு வந்து வரிச்சலு பண்றாங்க பிளஸ் கொரோனா காலத்துல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி வந்து டாக்ஸ் வெடி பண்ணிருக்காங்க அப்ப நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தொழிற்கொடங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கா சார் முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் இருந்த வரியை வந்து இருபத்தி அஞ்சு பர்சென்டா மாத்திருக்காங்க மறுபடியும் அதை வந்து ரோல் பேக் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன் வந்து தொடர்ச்சியா கார்பரேட் நலனுக்காக இந்த அரசு செயல்படுவதாக நீங்க நினைக்கிறீங்க சார் இல்ல இப்ப நீங்க இவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படித்தானே இருக்கு கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக தானே பண்ணிட்டு இருக்காங்க சரி நீங்க சொன்ன மாதிரியே எடுத்துப்போம் அந்த ஒன்றரை லட்சம் கோடி திருப்பி இன்வெஸ்ட்மெண்டா வரும் அப்படின்னு சொன்னா புது தொழில்கள் வந்து ஒன்றரை லட்சம் கோடிக்கு உண்டான தொழில்கள் உருவாயிருச்சா வேலை வாய்ப்பு உருவாயிருச்சா அப்புறம் அப்படி ஒருவேளை தொழில் உருவாயிருந்தா அவங்களுக்கு வந்து வேலை வேலை வாய்ப்பின்மை வந்து குறைஞ்சிருக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்ல இருக்கு கடந்த நாற்பது ஆண்டுகள்ல சந்திக்காத வரலாறு காணாத உச்சம் அந்த பிசினஸ் எல்லாம் நீங்க வரிச்சலுகையா அவங்களுக்கு கொடுத்தத அவங்க திருப்பி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வேலை வாய்ப்பு உருவாயிருக்கணுமா வேண்டாமா வேலை வாய்ப்பு எங்க உருவாச்சு வேலை வாய்ப்பு இன்மைதான் அதிகமாச்சு ஸோ அந்த காசு திரும்ப வரல பெருமுதலாளிகள் ஏனும் நீங்க வரி கொடுத்த வரிச்சலுகையை வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளவு தேசப்பற்றாளர்கள் அவங்க அவ்வளவு தேசப்பற்றாளர்களா இருந்தா இவங்க ஏன் வந்து கிரீம் ஆஃப் த பிஎஸ்யூ இவங்க எல்லா பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் விற்கிறாங்கள லாபத்தில் இருக்கிற பிஎஸ்சுக்களை மட்டும் அம்பானி அதானியும் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு வாங்க பங்கு வாங்க வர்றாரு ஏன் ஏர் இண்டியா வாங்க வேண்டியதான அவ்வளோ தேசப்பட்டு இருந்தா ஏர் இண்டியா தான் அவ்வளோ கஷ்டப்படுது இல்லை ஏர் இண்டியா வாங்க வேண்டியதானே மூணு வருஷமாக அதை விற்க ட்ரை பண்ணுறாங்க வாங்குறதுக்கு காலையில் அவங்க அவ்வளோ தேசப்பட்டாளர்களாக இருந்தால் செய்ய வேண்டியது தானே செய்ய மாட்டாங்க அவங்க இன்வெஸ்ட்டும் பண்ணலை இதுதான் உண்மை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் வேலை வாய்ப்பு உருவாக இருக்கணும் இந்த மாதிரி இந்த சைக்கிளிக்கல் ரிஷன் நம்ம வந்துருக்கவே மாட்டோம் இது ஸ்ட்ரக்சுரல் ரிஷனுக்குள்ளே வந்தாச்சு கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நம்ம ஸ்ட்ரக்சுரல்லே இப்போ பிரச்சனை வந்தாச்சு இதுக்கு மேலேயும் விட்டால் வந்து காப்பாற்றவே முடியாது நாட இவங்க ரோல் ரோல் பேக் பேக் பண்ணி தான் தான் ஆகணும் ஒன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் டைட்டன் பண்ணுங்க அவன் ஏற்கனவே தயாரித்து வச்சுட்டு விற்கிறதுக்கு முடியாம தவிச்சிட்டு இருக்கான் திரும்ப திரும்ப நீங்க அவங்க கையிலே கொண்டு காசை குடுக்கறீங்க அவங்க கையில கொண்டு காசை கொடுத்தா என்ன பண்ணுவான் திரும்ப திரும்ப பிசினஸ் ஆரம்பிச்சு வியாபாரம் இல்லாமல் மேலும் மேலும் தான் அவங்க நஷ்டம் பல பொருளாதார அறிஞர்கள் சொல்றாங்க முப்பது ரூபாய்க்கு பெட்ரோல் விலை கொடுக்கலாம் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் வரிய கொஞ்சம் தள்ளுபடி பண்ணலாம் உங்களுடைய பார்வையின்படி ஐடியலா ஒரு லிட்டர் பெட்ரோல் எத்தனை ரூபாய்க்கு சார் கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க ஓகே இது நல்ல கேள்வி இது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து இவங்க யூனியன் எக்ஸைஸ் டார்கெட் வச்சுருக்காங்க கரெக்டாக அதே மாதிரி கார்ப்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகி இவங்க வந்து கொடுத்தது மொத்த மதிப்பு வந்து ரெண்டு லட்சம் கோடி டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸில் ஒரு இருபத்தாறாயிரம் கோடி அப்புறம் இந்த டேக்ஸ் ஹாலிடேஸில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி அதை தவிர நேரடி வரிச்ச வரி விகிதத்தை கம்மி பண்ணதில் ஒரு ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி ஆச்சு நீங்கள் அதில் பாதியை ரோல் பேக் பண்ணுங்கள் பாதியை ரோல் பேக் பண்ணா ஒரு லட்சம் கோடி ஆச்சு நீங்கள் இங்கே வச்சிருக்கிற டார்கெட் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி அந்த ஒரு லட்சம் கோடியை இங்க வரி சலுகையா கொடுங்க தனி மனிதனுக்கு ஸோ உங்களுக்கு மூணு மூணில் ஒரு பங்கு வந்து கட் ஆயிடுதா மூணு லட்சம் கோடி இல்லை ஒரு லட்சம் கோடி வரி வருமானம் வந்து நீங்க வரி சுமையை தனி மனிதன் மேலே போடுற வரி சுமையை கட் பண்றீங்களா அப்ப பெட்ரோல் பிரைஸ் டேரக்டா ஒன் தேர்ட் நாக் அவுட் ஆகாதா ஒரு முப்பது ரூபாய் குறையாதா எழுபது ரூபாய்க்கு கொண்டு போக முடியும் எந்த ஒரு பிஞ்சுமே இல்லாம மத்திய அரசுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஒரு ஒரு எழுபது ரூபாய்க்கு சப்ளை பண்ண முடியும் டெபனட்டாவே சப்ளை பண்ண முடியும் ஓரளவுக்கு ரெவென்யூ வர ஆரம்பிச்சுனா படிப்படியாக பெட்ரோல் மீதான வரியை கம்மி பண்ணணும் உலக தன்னுடைய வரி வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கு பெட்ரோலிய மீதான பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரியை போடுற ஒரே நாடு இந்தியா தான் இதுதான் அப்ப நீ தனி மனிதனையும் விலைவாசிகளையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தா ஏன் நிஜமாவே பொருளாதாரம் தெரிஞ்சுதான் தான் எல்லாம் பண்றாங்களா இல்ல அடிப்படை பொருளாதாரம் இது இவங்க எழுபது ரூபாய்க்கு கொடுக்க முடியுங்க இந்த கஷ்டமான சூழ்நிலைல கூட எழுபது ரூபாய்க்கு கொடுக்க முடியும் நூறு ரூபாயெல்லாம் ரொம்ப டூ மச் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாங்கிறதுலாம் லாபம் இல்லாம இல்ல மத்திய அரசுக்கு வருமானமே இல்லாமலாம் நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது பேசுறதுலேயும் கொஞ்சம் நியாயம் வேணும் மாநிலத்துக்கும் வருமானம் வேணும் மத்திய அரசுக்கும் வருமானம் வேணும் எழுபது ரூபாய்க்கு கொடுக்க டெஃபினட்டா முடியும் ஓ அவங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் அந்த கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுத்த வரிச்சலுகையை பாதியாக்குங்க அந்த அந்த அங்க கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ரெவன்யூவை அந்த சேவிங்ஸை மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுங்க இந்த ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி டார்கெட்டை கட் பண்ணி ஒரு லட்சம் கோடியை வந்து கார்பரேட்டுகள் வரிச்சலுகையில ஈட்ட அங்க நீங்க சேவ் பண்ண அந்த ஒரு லட்சம் கோடியை இங்க போடுங்க இங்க போட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி தான் டார்கெட் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டுல ஒரு லட்சம் கோடிங்கிறது மூணுல ஒரு பங்கு மூணுல ஒரு பங்கு விலை குறையுமா குறையாதா இன்னைக்கு பெட்ரோலோட விலை நூறு ரூபாய் இந்த நூறு ரூபாயில வந்து நீங்க வந்து ஒன் தேர்ட்னா என்ன ஆச்சு முப்பத்தி மூணு ரூபா ஆச்சு அறுபத்தேழு ரூபாய் கொடுக்க முடியும் பெற்றோர் நன்றி நன்றி நன்றிண்ணா 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 நன்றி